சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் செயல்படும் கொரோனா வார்டில் உரிய அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறி கொரோனா நோயாளிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. பிரசன்னா, நோயாளிகள் என்ன மாதிரியான அடிப்படை வசதிகள் இல்லை அப்படின்னு இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், ஏன் இந்த பிரச்சனை, இது உரிய அதிகாரிகளினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதா, விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பாலவேல், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக கோடன் ஜூப்ளி தங்கும் விடுதியில் உள்ள கொரோனா வார்டில் 200 மேற்பட்ட நோயாளிகள் தற்போது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் நேரடி காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அது தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை எனவும், நோயாளிகளுக்கு போதுமான இடவசதி செய்து தராமல் மேலும் மேலும் நோயாளிகளை சேர்ப்பதாகவும் குற்றம் சாட்டி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தற்போது தமிழகத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் மிக வேகமாக பரவுவதை அடுத்து இன்று முதல் முழு ஊரடங்கை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் கடலூர் மாவட்டத்திற்கான கொரோனா சிகிச்சை மையமாக அண்ணாமலை பல்கலைக்கழக ராஜா முத்தையா மருத்துவமனை அறிவிக்கப்பட்டு அங்கு கொரோனா நோயாளிகள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது வேகமாக கொரோனா தொற்று பரவுவதை அடுத்து கடலூர் மாவட்டத்தில் அதிக அளவு தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள கோல்டன் ஜூப்ளி சங்க விடுதியில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டு வருவதாகவும், மேலும் மேலும் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்காக இங்கு சேர்க்கப்படுவதாகவும், இதனால் தங்கும் தங்களுக்கு இடவசதி இல்லாமல் ஒரே அறையில் 5 அல்லது 6 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும், அவ்வாறு தங்கும் தங்களுக்கு பாத்ரூம், குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் சரியான முறையில் வழங்குவதில்லை எனவும் கூறி 200 மேற்பட்ட நோயாளிகள் தற்போது அந்த தங்கும் விடுதியிலேயே உள்ளதே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு தங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இல்லை என்றால் அதுவரையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் பாலவேல் தெரிவித்திருந்தார். பாலவேல், நன்றி பிரசன்னா விரிவான விவரங்களுக்கு.